கண்ணியத்தில் கூறிய என் சகோதர சகோதரிகளுக்கு அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வ பரகாத்துஹு. ஒருமுறை ஜாபிர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் நபி அவர்களுடன் ஒரு போரினை முடித்துவிட்டு வந்து கொண்டிருந்தார்கள். அவர்கள் நீண்ட தூரம் பயணம் செய்த பிறகு அவர்களுடைய ஒட்டகம் மிகவும் களைத்து போய் பின்தங்கிவிட்டது. அப்போது இறை தூதர் அவர்களுடைய ஒட்டகம் அவர்களுக்கு அருகில் வந்தது. அப்போது பெருமானார் அவர்கள் என்னிடத்தில் கேட்டார்கள், உமக்கு திருமணம் ஆகிவிட்டதா என்று கேட்டார்கள். நான் ஆம் என்றேன். அப்போது என்னிடத்தில் நபி அவர்கள் கேட்டார்கள், கன்னிப்பெண்ணை மணந்து கொண்டாயா அல்லது விதவையை மணந்து கொண்டாயா என்று நபி அவர்கள் என்னிடத்தில் கேட்டார்கள். அதற்கு நான் கன்னி கழிந்த பெண்ணையே மணந்து கொண்டேன் என்று கூறினேன். அப்போது நபி அவர்கள் என்னிடத்தில் கேட்டார்கள், ஏன் நீ கன்னிப்பெண்ணை மணமுடித்திருக்கலாமே என்று கேட்டார்கள். அப்போது இறை தூதர் அவர்களிடத்தில் நான் கூறினேன், பெருமானார் அவர்களே, எனக்கு சிறு வயதில் பல சகோதரிகள் இருக்கின்றார்கள். எனது தந்தை உஹது போரின் போது மரணித்து விட்டார். ஆகவே என்னுடைய சகோதரிகளுக்கு ஒழுக்கம் கற்பிக்கவும் பராமரிக்கவும் அனுபவம் வாய்ந்த விதவை பெண்ணை கட்டினால் அவர்கள் என்னுடைய சிறு சகோதரிகளுக்கு நல்ல முறையில் அவர்களுக்கு ஒழுக்கத்தினை கற்பித்து எனது குடும்பத்தினை நல்வழியில் எடுத்துச் செல்வார்கள். எனவே நான் கன்னிக்கழியாத பெண்ணை மணமுடித்தால் என்னுடைய சகோதரிகளுக்கு அவர் சரிவர நல் ஒழுக்கங்களை கற்பித்து அவர்களை நல்வழியில் எடுத்துச் செல்ல முடியாதோ என்று நான் எண்ணினேன். எனவே நான் என் குடும்பத்தை நல்வழியில் எடுத்துச் செல்வதற்காக கன்னி கழிந்த பெண்ணை மணந்து கொண்டேன் என்று ஜாபிர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறினார்கள். மேலும் என்னுடைய குடும்ப வாழ்க்கை சிறப்பாவதற்காக இறை தூதர் அவர்கள் எனக்காக துவா செய்தார்கள். மேலும் இது போன்ற சிறந்த தகவல்களுக்கு என் சகோதர சகோதரிகள் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அல்ஹம்துலில்லாஹ், எல்லாம் வல்ல அல்லாஹுவின் பேரருளும் கண்மணி நாயகம் அவர்களின் ஷஃபாத்தை நாம் அனைவரும் பெறுவோமாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி தஆலா வ பரகாத்துஹு.